இந்திய சினிமாவில் அனைவராலும் உச்சரிக்கப்படும் பெயர் நடிகர் கமலஹாசன் ஒவ்வொரு படத்திற்கும் புதுமைகளை புகுத்தி இன்றும் இளைய தலைமுறை நடிகர்களுக்கு ஒரு முன்னோடியாக இருந்து வருகிறார் இவரது அடுத்த படமான தலைவன் இருக்கிறான் படம் குறித்து ரசிகர்கள் ஆர்வத்துடன் இருக்கின்ற நிலையில் நேற்று கமலஹாசன் தனது ட்விட்டர் பக்கத்தில் இந்த படம் குறித்த ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார் அதில் மிஸ்டர் ஏ ரஹ்மான் மற்றும் நான் இணைந்து பணியாற்ற உள்ள தலைவன் இருக்கிறான் படம் குறித்த உரையாடல் வரும் ஜூன் பனிரெண்டாம் தேதி இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் நிகழ்த்த உள்ளோம் இதில் இந்த படத்தின் இசை உள்ளிட்ட பல விஷயங்களை பேச உள்ளதாக அவர் தெரிவித்திருக்கிறார் அட்டக்கத்தி மெட்ராஸ் கபாலி காலா போன்ற படங்களை தயாரித்தவர் ப ரஞ்சித் பரியேறும் பெருமாள் இரண்டாம் உலக போரின் கடைசி குண்டு ஆகிய படங்களையும் தயாரித்திருக்கிறார் இவர் தற்போது சல்பேட்டா என்ற திரைப்படத்தை இயக்கி வருகிறார் ஆர்யா முக்கிய வேடத்தில் நடித்து வரும் இந்த படம் வடசென்னையைச் சேர்ந்த பாக்ஸிங் கலைஞர் ஒருவரின் உண்மை கதையை ஒட்டி உருவாகி வருவதாகவும் இந்த படத்தின் படப்பிடிப்பு கொரோனா பரபரப்பு முடிந்த பின்னர் தொடங்கும் என்றும் கூறப்படுகிறது இந்த நிலையில் இந்த படத்தில் ஒரு முக்கிய வேடத்தில் ப ரஞ்சித் நடிக்க இருப்பதாகவும் அவர் பாக்சர் வேடத்தில் நடிக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது ப பாக்ஸிங் பயிற்சி செய்வது போன்ற ஒரு புகைப்படத்தை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவு செய்துள்ளார் இதனையடுத்து அந்த படம் இப்போது சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வருகிறது நடிகர் ராகவா லாரன்ஸ் பிரதமர் நிவாரண நிதிக்கு ஐம்பது லட்சமும் தமிழக முதல்வர் நிவாரண நிதிக்கு ஐம்பது லட்சமும் வழங்கினார் மேலும் நடனக் கலைஞர் சங்கத்திற்கு ஐம்பது லட்சம் மாற்றுத்திறனாளிகளுக்கு இருபத்தி ஐந்து லட்சம் ஏழை மக்களுக்கு எழுபத்தி ஐந்து லட்சம் என முதலில் மூன்று கோடி ரூபாய் வழங்கினார் இது தவிர தூய்மை பணியாளர்களுக்கு உதவும் பொருட்டு தனது அடுத்த பட சம்பளத்திலிருந்து இருபத்தைந்து லட்சம் வழங்குவதாக அறிவித்திருந்தார் இந்த நிலையில் லாரன்ஸின் அறிவுறுத்தலின் பேரில் தூய்மை பணியாளர்களின் வங்கிக் கணக்கில் இருபத்தஞ்சு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் நேரடியாக செலுத்தப்பட்டுள்ளதாக தயாரிப்பாளர் ஃபைவ் ஸ்டார் கதிரேசன் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் மூன்றாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஐந்து தூய்மை பணியாளர்கள் பயனடைந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார் இதற்கு நடிகர் ராகவா லாரன்ஸ் தனது டுவிட்டர் வாயிலாக அவருக்கு நன்றி தெரிவித்துள்ளார்